தெரியுமா, நாங்க வாயிட்டு வந்த போலீஸ்கார ஆக்கிரமிப்புகள் என்று காரணம் கூறி தொடர்ந்து சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தமிழக அரசும் நீர்நிலைகளை ஒட்டி எழுக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய தலித் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கிற அந்த குடியிருப்புகளை எல்லாம் தொடர்ந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். இதற்கு மேலேயும் இன்னும் கூட சொல்ல போனால் ஒரு 80,000 மேற்பட்ட குடியிருப்புகளை அப்புறப்படுத்துவதற்கான திட்டங்கள் இருப்பதாக கணக்கெடுத்து வைத்திருப்பதாக தெரிகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், இந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு இங்க வந்து இந்த இடத்துல வீடு கட்டி ஏற்கனவே நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக டிஎஸ் மணி அவர்கள் இருக்கிற போது வெறும் குடிசைகளாக இருந்த குடிசைகளை எல்லாம் டாக்டர் கலைஞர் அவரோடு பேசி இந்த ஓடுகள் போட்ட வீடுகளாக மாற்றி கொடுக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, ஓட்டர் ஐடி இருக்கிறது, எல்லா விதமான அரசு ஆவணங்களும் அவங்ககிட்ட இருக்கிறது. இதெல்லாம் கிட்டத்தட்ட பல தலை சில தலைமுறைகளாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இவங்களை போய் இப்போ என்னன்னா நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று காரணம் கூறி திடீர்னு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அவங்க மாட்டுக்கு வந்து வீடுகளை அது என்னன்னு கேட்டால் பெண்களை ரொம்ப கேவலமாக திட்டுறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிளை செயலாளர் நேற்று அதை எடுத்து கேட்டாங்கிறதுக்காக ஆசை தம்பிய அடித்து அவர் கையெல்லாம் காயப்படுத்தி வேனில் ஏற்றிட்டு போய் காவல் நிலையத்தை வச்சு அடித்து கொடுமைப்படுத்துவது. இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன இராணுவ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கிறதான் என்னுடைய சந்தேகமாக இன்றைக்கி இருக்கிறது. மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை பற்றி பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. நீங்கள் வீட்டை இடித்தாக்கா அதை வந்து இடிங்கன்னு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டுருப்பாங்களா? வீட்டை இடிக்கக்கூடிய மக்களுக்கு அடுத்த கேள்வி என்ன வருது? எங்களுக்கு மாற்று இடம் என்னன்னு கேள்வி வருது. நாங்கள் எப்படி வாழ்வாதாரத்தை வாழ்வது என்று கேள்வி வருகிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், நீங்க இப்படி சாதாரண ஏழை எளிய மக்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பேர்ல இவ்வளவு தூரம் புல்டோசரை வச்சு இடிக்கிறீங்களே, வசதி படைத்த எத்தனை பேர் வந்து பெரிய பெரிய ஹோட்டலை கட்டிருக்கிறாங்க. 5-star ஹோட்டல் இருக்கு, 3-star ஹோட்டல் இருக்குது, போட்டு கிளப் இருக்குது, பல பெரிய பல்கலைக்கழக கல்லூரிகள் நீர்நிலையில இருக்குது. அதையெல்லாம் எங்கேயாவது வந்து நீர்நிலைக்கு அதெல்லாம் ஆபத்தா இல்லையா? அந்த ஏழை மக்கள் குடியிருக்கிறதா நீர்நிலை ஆபத்தா போயிடுதா? இவங்க தான் ஆற்ற அப்படியே தடுத்து குறுக்க கட்டி இவங்க வந்து தண்ணியை போகடாமல் தடுக்கிறாங்களா? ஏன் அரசாங்கம் இந்த பாரபட்சமான அனுப்பு, அதாவது ஏழைகள்லாம் எது வேணாலும் செய்யலாம், வசதி படைச்சவன் சட்டத்தை மீறி ஆக்கிரமிச்சு வச்சுருந்தாலும் அதை பற்றி கேள்வியே கிடையாது, கேட்பார் முப்பார் கிடையாது என்பது தான் அரசாங்கத்துடைய அணுகுமுறையாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு காலையில் கூட தலைமைச் செயலாளர் தொடர்பு கொண்டு பேசுகிற போது இல்லை நாங்கள் வந்து இந்த இடித்து இப்போ அப்புறப்படுத்துகிற பணியை கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சுக்கிட்டு நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த மாணவர்களுக்கான தேர்வுகள்லாம் இருக்கிறதுனால இப்போ தேர்வுகள்லாம் முன்னாடி இருக்கிறது ஏன் தெரியாமல் போச்சு அரசாங்கத்துக்குன்னு தெரியல. ஏப்ரல் மாதம் தான் எல்லாருக்கும் தேர்வு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை? ஆனால் இப்போ இப்போதான் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு அவர் சொல்கிறாரு, இப்போ தான் வந்து சொன்னாங்க, ஆகவே சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். எங்களை பொறுத்த வரையில் நீர்நிலைகளுக்கு பாதிப்பு இருக்குது, நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புங்கிற பேரில் நீங்கள் அப்புறப்படுத்தினா அந்த மக்களை இங்கேருந்து பெரும்பாக்கத்துக்கு 50 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கொண்டு போய் குடியமர்த்தி அவங்க எப்படி வாழறது? அங்கே என்ன வேலை கிடைக்கும், என்ன வருமானம் கிடைக்கும்? இப்போ இங்கன்னாக்கா எல்லாருக்கும் உடனே பக்கத்தில் வேலை கிடைக்குது, வருமானம் கிடைக்குது, பல தொழிலுக்கு போகிறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, மருத்துவமனை பக்கத்துலேயே இருக்குது, மருத்துவமனைக்கு போகிறாங்க.
அவங்கள கொண்டு போய் நான் தண்ணி இல்லாத காட்டில் தட்டமே ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டில் கொண்டு போய் தள்ளி விட்டாக்கா அங்கேருந்து தினம் 50 கிலோமீட்டர் வந்து வந்து வேலை செஞ்சுட்டு போக முடியுமா? பஸ்ஸுக்கே ட்ரெயினுக்கே சரியாக கூடாது அதெல்லாம். எனவே இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நான் என்ன கேட்குறேன்னா, சென்னை மாநகரத்திலேயே நிறைய இடம் இருக்கு, இங்கேயே அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி இந்த மக்களை இங்கேயே நீங்கள் குடியமர்த்தலாம், நீர்நிலைகளை விட்டுட்டு மற்ற இடங்களை குடியமர்த்தலாம். இங்கே கூட பார்த்தா ஊவத்துலேருந்து 30 அடிக்கு தான் நீர்நிலை புறம்போக்குன்னு இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 300 அடி வரைக்கும் நீங்கள் வந்து நீர்நிலை புறம்போக்குன்னு எல்லாத்தையும் அப்புறப்படுது. அவசியம் என்ன வருது? நீர்நிலை புறம்போக்குன்னு பார்த்தாலே 30 அடி தானே வருது, ஏன் எல்லாத்தையும் இடிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? எனவே அரசாங்கம் உடனடியாக இந்த மாதிரி ஏழை எளிய, அதாவது சென்னை நகரம்னா ஏழைகள் எளிய மக்கள் அன்றாட உழைப்பாளிகள், குறிப்பாக வந்து இதில் 90% மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள். ஆகவே தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்திருக்கிற அந்த உழைப்பாளி மக்கள்லாம் சென்னையில் குடியிருக்கிறதே சமூக விரோத சட்ட விரோதமாக, அது அவங்க சென்னையில் குடியிருக்க கூடாதா? ஏன்னா சென்னைன்னா அவங்களுக்கு ஒரு நவீன தீண்டாமை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களாங்கிறது கூட நான் கேட்க விரும்புகிறேன். எனவே இந்த மக்களை சென்னையை விட்டு அப்புறப்படுத்துவது என்பது முழுக்க முழுக்க தவறு. அதுக்கு நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் நடு கடலை தள்ளி விட்டு போகலாம், பாழும் கிணத்துல தள்ளி விட்டு போகலாம், இங்கேருந்து பெரும்பாக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறதுனால. எனவே நீங்கள் அப்புறப்படுத்தணுங்கிற அவசியம் ஏற்பட்டால் அந்த மக்களோடு பேசி மாற்று குடியிருப்புகளை கட்டி மாற்று குடியிருப்பு வசதிகளெல்லாம் செய்து கொடுத்த பிறகு நீங்கள் அவங்கள அப்புறப்படுத்துறீங்க, தவிர திடீர்னு வந்து எல்லாம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, படுத்துக்கிட்டு இருப்பாங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் மாட்டுக்கும் இந்த சுனாமி வந்து பூந்த மாதிரி அங்கேருந்து ராணுவ போலீஸும் வீடு இடிக்கிற அதிகாரி வந்து வந்து வீட்டை பிடிச்சிருச்சா என்ன நியாயம் அது? இது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தலைமைச் செயலாளர் நம்ம சொல்லியிருக்கிறோம், நீங்கள் திரும்பவும் இடிக்கிறதுன்னு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது எதிர்விளைவுகளை உண்டாக்கும், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாளுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அவர்கிட்டையும். எனவே அது மட்டும் இல்லை, காவல்துறை எதுக்கு வந்து இப்போ பெண்கள்லாம் கண்ணீரும் கம்பளையுமா அழுகுறாங்க? என்ன கேட்டாங்க அவங்க, அவங்க வீட்டை போய் இடிக்கிறீங்க, ஏங்க போய் இடிக்கிறீங்கன்னு கேட்டாக்கா அந்த பெண்களை கேவலமாக பேசுறது, கொச்சை வார்த்தையில் பேசுறது, ஒரு அநாகரிகமான முறையில் அந்த பெண்களை தள்ளுறது அழிக்கிறது, இதெல்லாம் ஏன் காவல்துறை? நான் என்ன காவல்துறை என்ன காவல்துறைக்கு இந்த பெண்கள் மேலே ஒரு பரிதா? இந்த மாதிரி குடியிருப்பில் வாழக்கூடிய நிலைமை என்னன்னா, இந்த மாதிரி குடியிருப்பில் வாழ்றாங்க, வாழ்வதே ரொம்ப ரொம்ப சிரமமானது, அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத இங்க வாழ்றாங்க அவங்க. அதை பத்தி அனுதாபப்படுவதற்கு பதிலா அந்த பெண்களை கேவலமா பேசுறது, தாக்குறது, கொச்சப்படுத்துறது, அநாகரிகமான வார்த்தையில வந்து திட்டுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. காவல்துறைக்கு இது வேலை இல்லை. ஏழைகள்னா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அன்னாலும் கூலி வேலை செய்யறவனா அவனை பார்க்கிற பார்வை ஒரு மாதிரியா இருக்கும். இதே கொள்ளையடிக்கிறவன் வந்து கோடி கோடியா கொள்ளையடிக்கிற கார்ல வந்தாலும் அவனை பார்த்து சரிவிட்டு இருப்பீங்க, இதுதான் காவல்துறையினை அணுக முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த மக்களை நீங்க எடுத்து எடுப்பில் அப்புறப்படுத்துவது என்பது நிறுத்தப்படணும். அதுக்கு வந்து உரிய மாற்று இடங்கள் இங்கேயே குடியிருப்பெல்லாம் கட்டித்தரணும். மாற்று குடியிருப்பெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு அவங்கள வந்து நீங்க வந்து அப்புறப்படுத்தி அந்த குடியிருப்பெல்லாம் குடியேற்றுங்க.